பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. யோவான் சுவிசேஷம் 13:31 அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது யூதாசும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாருடைய கால்களை கழுவுகிறார், துணிக்கையை கொடுக்கிறார், ரசத்தை கொடுக்கிறார், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், பேசுகிறார், கிரியை செய்கிறார், எல்லாம் நடப்பிக்கிறார். ஆனால் எப்பொழுது யூதாஸ் புறப்பட்டு போனானோ அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். எப்பொழுது? யூதாஸ் புறப்பட்டு போன பிறகு. நான் இந்த சரித்திரத்துக்குள் போகாமல் இந்த வார்த்தை எடுத்து இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் மகிமைப்பட நாம் எவ்விதத்திலும் தடையாய் இருக்கக்கூடாது. காண ஒரு கல்யாண வீட்டில் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாய் மரியாள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இடம் கொடுக்கிறார்கள், இடம் கொடுக்கிறார்கள். இங்கே யூதாஸ் தனக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் 13:27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் இயேசு கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவதற்கு நாம் ஏதுவாக இருக்கிறோம். நாம் சாத்தானுக்கு இடம் கொடுப்போமானால் அவர் கிரியை செய்ய நாம் தடையாக இருக்கிறோம். யூதாசுக்கு கிடைக்கப்பட்டது போல தருணம் வேற யாருக்கும் கிடைக்கப்படவில்லை. ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்து கொண்டிருந்தார். கடைசியாய் அவர் எல்லாருடைய கால்களை கழுவும் போது கூட அவர் இதே வார்த்தையை சொல்லி எச்சரிக்கும் போது, பேதுருவை போல் அந்த இடத்துல என்னை முழுவதும் கழுவும் என்று விட்டு கொடுத்திருப்பானால் கர்த்தருடைய மகிமை விளங்க யூதாஸ் தடையாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் அப்பொழுதும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி தடையாக இருந்தது நிமித்தம் இயேசு அவனை அப்புறம் போக கட்டளையிடுகிறார். அவன் அந்த கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்னும் நம்மை அப்புறப்படுத்தாமல் அவருடைய சமூகத்தில் வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மை அப்புறப்படுத்தி தம்முடைய மகிமை அவர் விளங்க பண்ணுவதற்கு பதிலாக நம்மை உட்படுத்தி தம்முடைய மகிமை விளங்க பண்ண அவர் விரும்பினபடியினாலே இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். பேதுருவை போல விட்டு கொடுப்போம். நம்மை பாவமர கழுவி நம்மை சுத்திகரிக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் நல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய மகிமை விளங்க நாங்கள் எவ்விதத்திலும் தடையாயிராதபடிக்கு எங்களை உணர்த்தி நடத்தியர்களும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.